நேசிக்கிறார், இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, இயேசு அனைவரையும் நேசிக்கிறார், இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் ஆர் விபிஎஸ் 2021 ப்ரோக்ராமுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குட்டியஸ் இப்பெல்லாம் நம்ம தேவனை பாடி தெரிவிக்கலாமா? வாங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே இதுவரையில் எபினேசரே இதுவரையில் உதவினிரே, இதுவரையில் உதவினிரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி எல்ரோயி எங்களை கண்டீரே நன்றி ஐயா, எங்களை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. ஏகோ வரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஏகோ வரஃபா ஏகோ வரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. குட்டீஸ் இப்ப நம்ம கதை நேரத்துக்குள்ள வந்துருக்கோம். கதைக்குள்ளமா, கதையோட தலைப்பு கானாவூர் கல்யாணம். கானாவூர்ல ஒரு திருமணம் நடந்துச்சு. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போனா எப்படி இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும்ல. அப்ப அந்த திருமணத்துக்கு ஏசப்பாவையும் அவங்க அம்மாவையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. அப்ப ஏசப்பாவும் அவங்க அம்மாவும் போயிருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம், இப்ப வந்து நம்ம ஃபங்க்ஷன் இதுக்கு போனோம்னா எப்படி இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்படிதானே. ஆனா அந்த காலத்துல எல்லாம் திராட்சை ரசம் பரிமாறுவாங்க. அப்போ திராட்சை ரசம் பரிமாறும் போது அது காலி ஆயிடுச்சு. உடனே ஏசப்பா கிட்ட ஏசப்போட அம்மா கிட்ட வந்து இப்படி திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது அவங்களுக்கு. உடனே ஏசப்போட அம்மா என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட போய் இந்த மாதிரி திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு, இப்ப வந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்திரம் வச்சிருக்கோம், ஆனா அந்த காலத்துல கச்சாடிகள் பெரிய பெரிய கச்சாடிகள் தான் இருக்குமா. ஆனா எசப்பா என்ன பண்ணாங்க, இந்த கச்சா வேலைக்காரங்க கிட்ட எத்தனை கச்சாடிகள், 6 கச்சாடிகள் இருந்துச்சு. எத்தனை கச்சாடிகள் குட்டீஸ், 6 கச்சாடிகள். அப்ப அந்த 6 கச்சாடிகள்ல ஏசப்பா வந்து தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்களாம் வேலைக்காரங்க கிட்ட. உடனே வேலைக்காரங்க எல்லாம் அதுல எல்லாத்துலயுமே நிறைய தண்ணி நிரப்பினாங்களாம். உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்களா, அது பக்கத்துல போய் கச்சாடிகள் பக்கத்துல போய் நின்னு அதை ஆசீர்வதிச்சாங்களாம். உடனே ஏசப்பா ஆசீர்வதிச்ச உடனே ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே, நீங்க இதை பரிமாறுங்க அப்படின்னு வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டாங்களாம்.
உடனே வேலைக்காரங்க எடுத்துட்டு போய் அது வேலைக்காரங்க எடுக்கும் போது தனியா தான் இருந்துச்சு. ஆனா குட்டீஸ் கவனிங்க, ஆனா என்னாச்சு தெரியுமா, அதை கொண்டு போய் அவங்க எல்லாருக்கும் கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் பரிமாறும் போது திராட்சரசமா மாறிடுச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல, அப்படின்னா ஏசப்பா செய்த முதல் அற்புதம். அப்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. பழைய திராட்சரசத்தை பாக்கிலும் இந்த இது இப்ப பரிமாறினது ரொம்ப ருசி உள்ளதா இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். ஏசப்பா செய்த அற்புதத்தை பாத்தீங்களா, இதே மாதிரிதான் ஏசப்பா வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு கவலை, நமக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா ஏசப்பா நோக்கி பாக்குறப்ப அவங்க பெரிய ஒரு அற்புதம் செய்வாங்க. கண்டிப்பா நம்ம வேண்டுதலுக்கும் அற்புதம் செய்வாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஜெபிச்சோம்னா கண்டிப்பா அற்புதம் செய்வாங்க. இப்ப நம்ம கிராஃப்ட் டைம்குள்ள வந்திருக்கோம், கிராஃப்ட் பண்ணலாமா? இது மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அது அதுக்கப்புறம் இப்படி வரைஞ்சுக்கோங்க. குட்டீஸ் இப்படி கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிட்டு உள்ள இப்ப மெமரி வாஸ் எழுதலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. நம்ம பிரேயர் டைம்க்குள்ள வந்திருக்கோம், பிரேயர் பண்ணலாமா? இப்ப நம்ம எதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, கொரோனா நோய்க்காக. ஏன்னா இந்த தேசத்துல கொரோனா நோய் அதிகமா இருக்குல்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுல, அதுல ஏசப்பா யாரு நினைக்கிறாங்களோ, யாரு வரணும் சித்த வச்சிருக்காங்களோ அவங்க வரணும். அதுக்காக அப்புறம் உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க இருக்கவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றிப்பா.
அப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த விபிஎஸ்ஐ எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுப்பா இப்பொழுதும் கர்த்தாவே இந்த கொரோனா நோய்க்காக எங்க தேசத்துல இருக்கிற இந்த கொரோனா நோய்க்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இது முற்றிலுமா அழிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே பெரிய பாதிப்புகள் வராத படிக்க நீங்க பாதுகாத்துக்கோங்க. இயேசுப்பா நீங்க உதவி செய்யுங்க. வாதியின் கூடாரத்தை அணுகாதன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த வசனத்தின்படி கர்த்தாவே இந்த குழந்தைங்க எங்களை அணுகாதபடி பாதுகாத்துக்கோங்க. இயேசுப்பா இன்னும் கர்த்தாவே எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த எலெக்ஷன்ல கர்த்தாவே யார் வரணும் நீங்க சித்த வச்சிருக்கீங்களோ அவங்க வர கர்த்தாவே மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க. உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா இந்த விபிஎஸ்ஐ எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கா நன்றி. இயேசுப்பா இந்த விபிஎஸ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுப்பா இவங்க படிச்சது எல்லாமே ஞாபகத்துல இருக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுப்பா இவங்க இன்னும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. இயேசுப்பா எல்லாரும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே எல்லாரும் உண்மை நோக்க உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஜபம் பண்ண உதவி செய்யுங்க. அந்த ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாம ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். குட்டீஸ் இப்ப நம்ம மெமரி வர்ஸ் டைம்ல வந்திருக்கோம். சொல்லலாமா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. வேலைக்காரர்களே, இயேசு சொன்னபடியே நீங்கள் செய்யுங்கள். இந்த ஆறு கச்சடியிலும் தண்ணீர் நிரப்புங்கள். அனைவருக்கும் பரிமாறுங்கள். மிகவும் அருமை. இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்கள். வேலை வந்தது, வேலை வந்தது, வேலை வந்தது, வேலை வந்தது. இயேசு அற்புதம் செய்ய வேலை வந்தது. இயேசு அற்புதம் செய்ய வேலை வந்தது. கனவு கல்யாணத்தில் இயேசு முதல் அற்புதம் செய்ய வேலை வந்தது. கனவு கல்யாணத்தில் சின்னதாக நீங்கள் ட்ராயிங் பண்ண போகிறீங்களோ அப்போ என்ன பண்ணுங்கள், கோடு போட்டு வச்சுக்கணும் சரிங்களா. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு பென்சிலில் ட்ராயிங் பண்ணால் தெரியலன்னு சொல்கிறீங்க, அதனால வந்து ஸ்கெச்சஸில் வந்து ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் படம் வரைய போகிறீங்களோ பிக்சர் வரைய போகிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பெருசாக ட்ராயிங் பண்ணிங்கன்னா பெருசாக போட்டு வச்சுக்கோங்க. சின்னதாக வரைய போகிறீங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து ஸ்கெச்சஸில் வரைகிறது மட்டும் பாருங்கள் சரிங்களா. ட்ராயிங் பண்ணுறது ஸ்கெட்சில் ட்ராயிங் பண்ணுறது மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங் பண்ண போகிறீங்க. கர்ச்சாடியை வந்து டிராயிங் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. கர்ச்சாடியுடைய வாய் பகுதி இது.
இதுபோல வாய்ப்பகுதியை ட்ராயிங் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் சி மாதிரி போட்டுக்கோங்க. அந்த காலத்துலலாம் கர்ஜாடி இப்படி தான் இருக்கும். கர்ஜாடியில் உங்களுக்கு டிசைன் வேணும்னா நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். சரிங்களா? நான் சிம்பிளாக போடுறேன். இப்போ கர்ஜாடி உறைஞ்சிட்டிங்களா? ஒருத்தர் வந்து கர்ஜாடியிலேருந்து திராட்சை ரசத்தை எடுத்து ஊற்றுறது போல் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அந்த வேலைக்காரர் ஊத்துறாங்க பார்த்தியா, அவங்களுடைய ஃபேஸ்லாம் வேணாம், அவங்க ஊத்துறாங்க பாருங்கள் கைப்பகுதி, அதுலேருந்து நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். பாருங்கள் இதை மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, இதை மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் அவங்க இடுப்பு கயிறு வருது பார்த்தீங்களா, இப்படி போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? கால் பகுதி ஓகேங்களா? தெரியுதுங்களா? கர்ஜாடியிலேருந்து திராட்சை ரசத்தை எடுத்து ஊற்றுறாங்க. இதுக்கு வாய்ப்பகுதி சரிங்களா? இது வந்து என்ன கலரில் இருக்கணும்னா, திராட்சை ரசம் வந்து ரெட் கலரில், ரோஸ் கலர், அந்த கலர் நீங்கள் ஊற்றுற மாதிரி போட்டு கலர் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கைக்கு வந்து இப்படி ஓகேங்களா? கை பிடிச்சிட்டு இருக்கிறது போல் ஓகேங்களா? கிளாஸு ஓகேங்களா? இது வைக்கணும் இல்லையா, அது கிளாஸ் வைக்கிறதுக்கு ஒரு மேஜை வேணும் இல்லையா. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க போதும் சரிங்களா? போட்டிங்களா? இப்போ இதை கலர் அடித்து காட்டட்டுமா? கலர் அடித்தது உங்களுக்கு தெரியுதா? அந்த வேலைக்காரனுடைய ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன், அப்புறம் கச்சாடிக்கு ப்ரௌன் கலர், அப்புறம் அந்த திராட்சை ரசம் ஊற்றுறாங்க இல்லையா, எல்லாமே அந்த காலத்தில் மண் பொருட்கள் தான் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் மண் பானைகள்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அது அதனால் எல்லாத்துக்கும் ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கேன், திராட்சை ரசத்துக்கு ரெட் கலர் அடிச்சிருக்கேன். ஜான் ரெண்டில் என்ன எழுதியிருக்கு, யோவான் ரெண்டில் இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா, கதை சொன்னாங்க இல்லையா அக்கா, ஜீசஸ் சேஞ்சஸ் வாட்டர் இன்டு வைன், ஏசப்பா தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஓகேங்களா? இந்த இந்த ட்ராயிங் வந்து அழகாக பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ப்ரைஸ் லார் சில்ட்ரன்ஸ், ஏப்ரல் 20லேருந்து மே 20 வரைக்கும் 30 டேஸ் உங்களுக்கு விபிஎஸ் நடக்குது. இந்த 1 மந்த் விபிஎஸில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்க, உங்களுக்கு நிச்சயம் பரிசுகள் வேண்டும் இல்லையா? அதுக்கு என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். விபிஎஸ் டீச்சர்ஸ் வந்து டே 1லேருந்து டே 30 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விபிஎஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கதை சொல்கிறாங்க. அந்த கதையை கேட்குற நீங்கள் கவனமாக கதையை கேட்டிங்கன்னா 3 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்படும். அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் ஷேர் அண்ட் 4th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3க்கு ஆன்சரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டைப் பண்ணி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிச்சு வச்சிடணும் சரிங்களா? உங்கள் நேம் போட்டு, இப்போ ஷேரன் 4th ஸ்டாண்டர்ட்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்கள் நேம் ப்ளஸ் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் போட்டு 1, 2, 3 சொல்லிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து டைப் பண்ணி உங்கள் பெற்றோருடைய உதவினால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிடணும். அதுவும் 24 மணி நேரத்தில் உங்களுடைய ஆன்சர் யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்க்கு வந்துடணும் சரிங்களா? அப்புறம் ஸ்டெப் 2 என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த விபிஎஸில் கற்றுக்கொள்கிற கிராஃப்ட் அண்ட் ட்ராயிங் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா? உங்களுக்கு ஏசப்பா ஞானம் தருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க ஓகேங்களா? ஸ்டெப் 3 என்னென்னா, நீங்கள் மெமரி வர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தராங்க இல்லையா ஒவ்வொரு நாளும், அந்த மெமரி வர்ஸை மெமரி பண்ணி என்ன பண்ணுங்கள், மெமரி பண்ணி
ஆடியோ வழியாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுடுங்க. இதை மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது 30வது நாள் ஒரு மாதம் முடிவில் உங்களுக்கு நிச்சய பரிசு உங்கள் வீடு தேடி வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஓகே, கேள்வி கேட்கலாமா? நீங்கள் காணா ஒரு கல்யாணம் கதையை கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா? இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாமா? ஏசப்பா எத்தனை கச்சாடியில் தண்ணீர் ஊற்ற சொன்னார்? வேலைக்காரர்களுக்கு ஏசப்பா எத்தனை கச்சாடிகளில் தண்ணீர் ஊற்ற சொன்னார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, இயேசு கிறிஸ்து காணாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்தார் இல்லையா, அது எத்தனாவது அற்புதம்? இயேசு கிறிஸ்து செய்த எத்தனையாவது அற்புதம் காணாவூர் கல்யாண அற்புதம்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, காணாவூர் கல்யாணத்தில் எது குறைவுபட்டது? காணாவூர் கல்யாணத்தில் எது குறைவுபட்டது? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இன்னைக்கு எப்படி விபிஎஸ் டே 7 கலந்து கொண்டீங்களோ அதுபோல் நாளைக்கு விபிஎஸ் டே 8 கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பாய்.